ஆன்லைன் மூலயமாக எப்படி வாரிஷ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனுக்கு யார் அப்ளிகண்ட்டாக போடுறது யாரெல்லாம் இதுக்கு வாரிசாக வருவாங்க அப்படிங்கிறத பற்றி முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படியா வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகும் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க ஐந்து வகையாக அப்ளிகண்ட் சூஸ் பண்ணலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து அப்ளிகெண்டாக சூஸ் பண்ணுறது கணவர் இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து அப்ளிகெண்டாக போடுறது அவங்களோட வாரிசில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபு மகன் மகள் வருவாங்க அப்படி மகன் இறந்திருந்தால் மனைவி வந்து வாரிசாக வருவாங்க மகள் இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கணவர் வர மாட்டாங்க அவங்களோட மகன் மகள் தான் வந்து வாரிசாக வருவாங்க ஸோ இறந்தவங்களோட தாய் இருந்தாங்கன்னா அவங்க வாரிசாக வருவாங்க இரண்டாவது ஹஸ்பண்ட் அப்ளிகண்ட்டாக சூஸ் பண்ணுறது மனைவி இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவர் அப்ளிகண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கான வாரிசு பார்த்திங்கன்னா அவங்களோட மகன் மகள் வாரிசில் வருவாங்க மகன் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி வாரிசாக வருவாங்க மகள் இறந்திருந்தாங்க அப்படின்னா மகளோட மகன் இல்லைனா அவங்களோட மகள் வந்து வாரிசாக வருவாங்க அவங்களோட தாய் இருந்தாங்கன்னா அவங்க வாரிசாக வருவாங்க மூணாவது திருமணமாகாத மகன் மகள் இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட் யாராவது அப்ளிகண்ட்டாக இருக்கலாம் அவங்களோட தாய் இல்லைன்னா தந்தை ரெண்டு பேர்த்தில் யார் வேணாலும் அப்ளிகண்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட வாரிசில் பார்த்திங்கன்னா அவங்களோட தாய் தந்தை இவங்க தான் வந்து அவங்களோட வாரிசாக வருவாங்க நான்காவது மேஜர் ஆஃப் சில்ட்ரன் அப்ளிகெண்ட் அதாவது குழந்தைக்கு பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவங்களோட அப்பா அம்மா இரண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்ளிகெண்டாக பார்த்தீங்கன்னா யாருக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு மகன் அல்லது மகள் யாருக்கு வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கோ அவங்கள அப்ளிகெண்டாக சூஸ் பண்ணலாம் அவங்களோட வாரிசில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மகன் மகள் அதாவது அப்பாவோட அப்பா அம்மா இரண்டு பேர் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகள் வந்து வாரிசில் வருவாங்க அப்படி அவங்களோட குழந்தைகள் மகன் இறந்துருந்தாங்க அப்படின்னா மனைவி வாரிசாக வருவாங்க மகள் இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மகன் மகள் தான் வாரிசாக வருவாங்க அவங்களுடைய கணவர் வந்து வாரிசில் வரமாட்டாங்க ஐந்தாவது கார்டியன்ட் ஆஃப் அப்ளிகண்ட் அதாவது ஒரு வீட்டில் கணவர் மனைவி ரெண்டு பேருமே இறந்துருந்தாங்க அவங்களுக்கு மகன் மகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து அவங்க இது வரைக்கும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கும் போது அவங்களுக்கு கார்டியன் யார் இருக்கிறாங்களோ அவங்கள அப்ளிகண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட வாரிசில் பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு வயசு நிரம்பாத மகன் மகள் யார் இருக்காங்களோ அவங்கள கார்டியனாக சேர்த்துக்கலாம் இறந்தவங்களோட தாயார் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கூடயும் நீங்கள் வாரிசில் சேர்த்துக்கலாம் வாரிசில் யார் யாரை சேர்க்கறது யார் அப்ளிகெண்டாக சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு இப்போ எப்படி நம்ம வாரிசானதில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கீழே சிட்டிசன் லாகின் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும் நீங்கள் இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணல அப்படின்னா கீழே நியூ யூசர் சைனஃபேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி புதுசாக யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா அதற்கான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க கீழே உங்களுக்கான கேப்ஜா கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஜா கோடை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதுதான் அப்ளை பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் இருக்காது கீழே செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணுங்கள் ரெண்டாவது பேஜில் உங்களுக்கு லீகர் ஹையர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுதான் வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுக்குது ஸோ அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்கிறது கொடுப்பாங்க இந்த சர்டிஃபிகேட்டுக்கான ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேஜில் நீங்கள் கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இது வரைக்கும் நீங்கள் கேன் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா எப்படி பண்ணுறதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி எப்படி கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துங்க உங்களோட கேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கேன் நம்பர் கொடுப்பாங்க அந்த கேன் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கீழே டைப் பண்ணிவிட்டு கீழே சர்ச்சுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கீழே உங்களுடைய கேன் டீட்டெயில்ஸ் வரும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாக வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்திருக்கக்கூடிய நம்பர் அப்படியே கீழே டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய கேன் டீட்டெயில்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எடிட் கேன்டிடெய்ல் அப்படின்றக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களோட கேன்டிடேட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் கன்னி பண்ணுறதுக்கு ப்ரொசீட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் இதில் நம்ம டீட்டெயில்ஸில் ஆல்ரெடி எல்லா டீட்டெயிலும் வந்து ஃபில் பண்ணியிருந்திருப்போம் இதில் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் அப்ளிகெண்டாக சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும் நீங்கள் உங்களுடைய அப்ளிகெண்ட்டில் ஸோ நீங்கள் மனைவி இறந்துருந்தாங்களா அவங்களோட ஹஸ்பண்டு இந்த மாதிரி வந்து யார் இறந்துருந்தாங்க யார் அப்ளிகண்ட்டாக சூஸ் பண்ணால் ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதுபடி உங்களோட அப்ளிகெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் யார் இறந்துருக்காங்களோ அவங்களுடைய தகவல் நம்ம இந்த இடத்துல பேர் இதெல்லாமே நம்ம கொடுக்கணும் ஸோ உங்களுடைய அப்ளிகெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு ஸோ கீழே உங்களுடைய ப ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத அப்ளிகெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய மனைவி இறந்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய மனைவியோட பேரை நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துங்க அடுத்தது அவங்களுடைய மனைவியோட பேரை தமிழில் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அவங்க ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக அப்படின்னு இருக்கும் ஸோ ஃபீமேல் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்டோட நேம் என்ன இருக்கும் ஸோ அந்த அவங்களுடைய ஹஸ்பண்டோட நேம் இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க ரைட் சைடு அவங்களுடைய ஹஸ்பண்டோட நேமை தமிழில் டைப் பண்ணிக்கோங்க அவங்களுடைய மதருடைய பேரை நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க ரைட் சைடு அவங்களுடைய மதருடைய பேரை தமிழில் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அவங்களுடைய ஃபாதர் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லை இறந்துட்டாங்களா அப்படின்னு இருக்கும் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அலைவு அப்படிங்கறத கொடுங்க இறந்துருந்தாங்க அப்படின்னா டெத் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க ஸோ அதே மாதிரி அவங்களுடைய மதர் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ இருந்திருந்தாங்க அப்படின்னா அலைவு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இல்லை அப்படின்னா டெத் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க என்றைக்கு இறந்தாங்க எந்த ஏரியாவில் இறந்தாங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும் ஸோ இவங்க எந்த ஏரியாவில் இறந்தாங்க பிளேஸ் ஆஃப் டெத் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் அவங்க இறந்துருக்கக்கூடிய ஏரியாவை கொடுத்துக்குங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்லேயே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அவங்க இறந்தவங்களோட டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அவங்களுக்கு சான்றிதழ் வாங்க முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ எந்த டேட்டில் இறந்தாங்களோ அந்த டேட்டை கொடுத்துக்குங்க அடுத்தது அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் இருக்கும் ஸோ அந்த டெத் சர்டிஃபிகேட் நம்பர் இடத்துல டைப் பண்ணிக்கோங்க கீழே அவங்க எந்த அட்ரஸில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ எந்த தாலுக்கா எந்த மாவட்டம் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க டிஃபால்ட்டாக தமிழ்நாடு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிக்டில் பார்த்தா அவங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்க அப்படிங்கிற அவங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க தாலுக்காவில் அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கங்க அவங்களோட தாலுக்காவை மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது அவங்களுடைய கிராமமாக செலெக்ட் பண்ணிக்கோங்க கீழே அவங்களோட வீட்டு நம்பரு ஸோ அவங்களோட தெருவோட பேர் அவங்களோட ஏரியாவோட பின்கோடு இது எல்லாமே கொடுத்துக்குங்க ஸோ தெருவோட பேர் இங்கிலீஷில் லெஃப்ட் சைடு கொடுத்துங்க ரைட் சைடு தமிழில் கொடுத்துக்குங்க ஸோ அடுத்தது அவங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் வாரிசாக சேர்க்குறது அப்படிங்கன்னு வந்து கீழே கேட்டிருப்பாங்க ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் அவங்களோட வாரிசுதாரராக வருவாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அதுபடி அவங்களுடைய வாரிசு எல்லாமே நீங்கள் வந்து கீழே ஒன் பை ஒன்னாக நீங்கள் டைப் பண்ணிங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வாரிசாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் கொடுக்குறேன் அவங்களுக்கு ஏஜ் செலக்ட் பண்ணிக்கங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கங்க ஸோ கீழே அடுத்தது அவங்களுடைய மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் மேரேஜாக இல்லையான்னு கேட்டிருப்பாங்க லிவிங் ஸ்டேட்டஸ் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு இருக்கும் உயிரோடு இருந்தாங்கன்னா அலையோ அப்படிங்கறத கொடுத்துட்டு ஆட் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது அவங்களுடைய சன் டாட்டர் இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய சன்னை சன்னோட பேர் அந்த இடத்துல கொடுத்துங்க அடுத்து அவங்களுக்கான ஏஜ் கொடுத்துக்குங்க கீழே அவங்களுடைய மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துங்க கீழே அவங்களோட மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத கொடுத்துங்க அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அவங்க உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அலைவு அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அவங்களோட வாரிஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸோ நான் ஸ்ட்ரீட் நேம் வந்து தமிழில் கொடுக்காதனால எனக்கு வந்து எரர் காட்டுது ஸோ நான் வந்து ஸ்ட்ரீட் நேம் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கரெக்டாக நான் கொடுத்துக்குறேன் உங்களோட டீடெயில்ஸாக நீங்கள் ஃபில் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக கொடுக்குறோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துங்க நெக்ஸ்ட் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் பேஜில் நமக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் நமக்கு தேவை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அட் இறந்தவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் தேவை அந்த அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா மேண்டேட்டேட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கொடுக்கணும் ஆப்ஷனலாக இருக்கிறது நீங்கள் கொடுக்க தேவை கிடையாது ஸோ உங்களுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து இதிலே விளக்கமாக கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரூஃபை மட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்டுருப்பாங்க யார் அப்ளிகெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கீழேயே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதில் அளிக்கண்ட்டோட சிக்னேச்சர் போட்டுவிட்டு திருப்பி நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாலே போதும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு ஸோ யார் இறந்துருக்காங்களோ உங்களுக்கு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸுன்னா அதை அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா அவங்களுடைய பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நாலாவது பர்த் சர்டிஃபிகேட் அவங்களுடைய குழந்தைகளுக்கான பர்த் சர்டிஃபிகேட் வாரிசில் நீங்கள் யார் யாரெல்லாம் சேர்த்துருக்கீங்களோ அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் நெக்ஸ்ட் இறந்தவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும் ஸோ இந்த ப்ரூஃப் அஞ்சு ப்ரூஃப் மட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும் ஆறாவதாக இருக்க ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணணும் தேவை கிடையாது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரூஃபை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதான் கீழே செலக்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இறந்தவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் ஸோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து வட்டை ஐடி பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் அவங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் டாக்குமெண்ட் நம்பரில் அவங்க ஓட்டை ஐடி கொடுத்தினா ஓட் ஐடி நம்பர் இல்லை பாஸ்போர்ட் கொடுத்தினா பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துங்க நெக்ஸ்ட் ஆட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துரு நெக்ஸ்ட் அப்லோட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் டாக்குமெண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அது இரநூறு கேபிசி ஹைஸ்கூலில் இருக்கணும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது ஐம்பது கேபி சைஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ரெண்டாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆல்ரெடி இதிலே வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் யார் அப்ளிகெண்ட்டோ அவங்களோட சிக்னேச்சர் போட்டு நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள் ஸோ அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை ஸ்கேன் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அது டி டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் ஸோ அடுத்தது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டு இல்லைனா அவங்களோட ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் இந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் டாக்குமெண்ட் நம்பரில் என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதோட டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துக்குங்க ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக ரெண்டு மூணுன்னு வருஷா சீரியல் நம்பர் கூடையும் கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஆட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்லோட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாமில் அப்லோட் பண்ணுறேன் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது யார் யாரெல்லாம் வாரிசாக போட்டுருக்கிறோமோ அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் தான் நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ வாய்ஸ்தாரரில் மகன் மகள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பர்த்சிகேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துங்க டாக்குமெண்ட் நம்பரை நெக்ஸ்ட் ஆட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் அவங்களுடைய பர்த்சிகேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன்றதை க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்லோடு கொடுங்க ஸோ அவங்களுடைய ப்ரூஃபும் அப்லோட் ஆயிரும் ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெத் சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணணும் யார் இறந்துருக்காங்களோ அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டு ஸோ டெத் சர்டிஃபிகேட்டுக்கான நம்பர் இருக்கும் அதை டாக்குமெண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆடு கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுங்க நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய ப்ரூஃப் எல்லாமே அப்லோட் ஆகி முடிச்சிடும் ஸோ அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மட்டும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும் ஸோ உங்களோட ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணலனா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் எனாபிள் ஆகாது நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் உங்களுக்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் கொடுத்துருங்க உங்களுக்கான டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீக்செப்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும் உங்களுடைய பேமெண்ட்டில் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் இல்லை எது மூலயமா ஆனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோடய பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க இதே சைட்டை நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணி உங்களுடைய சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படனாலும் உங்கள் நண்பர்களுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும்